ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ராகேஷ். நீங்க பாத்துட்டு இருக்குது உங்க ராக்கி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபேக் ரெயின்ஸ், அதாவது பொய்யான மழை. மழை பெய்யறது வந்து, மழை பொழியறது வந்து நார்மலா இயற்கையான விஷயம். அந்த இயற்கைக்கு மாறுபட்டு மனிதர்களால செயற்கையா மழை வந்து பெய்ய வைக்க முடியுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பெய்ய வைக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாவே பெய்ய வச்சிருக்காங்க மழையை. கிட்டத்தட்ட துபாயில பாத்தீங்கன்னா கடந்த சண்டே, அதாவது 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேற்பட்ட டெம்பரேச்சர் இருந்திருக்கு. அதை தாங்கவே முடியாத அளவு வெயில், அவ்வளோ அப்படியே ஹீட்லாம் எவாப்ரேட் அளவு, மனுஷங்களால் வெளியே நடக்கவே முடியாத அளவு வெயில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. யூஏஇயில் இருக்க மெட்ரலாஜிக்கல் சென்டர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ரெயின், அதாவது க்ளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து பொழிய வைக்கலாம், மழை பொழிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. இந்த இதை வந்து அவங்க எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 2010 ஆம் ஆண்டுலேயே இந்த டெக்னாலஜியை வந்து யூஏஇயில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2010 ஆம் ஆண்டில் $11 மில்லியன் செலவு பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்னன்றது தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மறக்காமல் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது க்ளவுட் சீடிங் டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை வந்து நம்மளுக்கு எப்படி பொழியுது, மேகங்களால் மேகத்தில் உள்ள ஐஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது லிக்யூட் சிஓட்டு ஒரு ட்ரை ஐஸில் உள்ள சாலிட் சிஓட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கூலிங்கான பார்ட்டிகல்ஸ் வந்து காத்தடிக்கும் போது ஒன்றோட ஒன்று மோதும் போது அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நம்ம பூமியில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது கீழே ஈர்க்கப்படுது. கீழே ஈர்க்கப்படும் போது மழை துளிகளாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இயற்கையாக பெய்கிற மழை. இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து உருவாக்க முடியுமே அப்படின்ற மாதிரி யோசித்து, கிட்டத்தட்ட 1891 ஆம் ஆண்டு லூயிஸ் கேதர்மேன் அப்படின்றவர் வந்து லிக்யூட் சிஓட்டோ வந்து நம்ம மேகத்தில் வந்து டெலிவர் பண்ணால், அதாவது இன்ஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அதாவது ரெயின் வந்து ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 1930 ஆம் ஆண்டுலேயும் ஒரு சயின்டிஸ்ட் பெர்கரான் ஃபெண்டிசன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து க்ளவுடில் இன்ஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி அவரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ரெண்டு பேர்லேருந்தும் இன்ஸ்பயர் ஆகி 1946 வந்து இந்த க்ளவுட் சீடிங் டெக்னாலஜியை வந்து அமெரிக்கன் கெமிஸ்ட் வின்சென்ட் ஜே ஸ்கேஃபர் அப்படின்றவர் வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஏர்க்ராஃப்ட் மூலியமாகவும், அவர் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சின்ன ட்ரோன்ஸ் பார்த்துருப்போம். ஒரு பெரிய ட்ரோன்ஸ்னால் நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த ட்ரோன்ஸ் மூலியமாக சில்வர் அயோடைடே நம்ம வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை ஐஸ் அப்படின்ற சில்வர் அயோடைடை நம்ம ஏர்க்ராஃப்டில் எடுத்துகிட்டு போய் மேகங்களில் நம்ம நார்மலாக போய் மேகங்களுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலையா ஏர்க்ராஃப்டில், அப்படியே அதை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். டெலிவர் பண்ணோம் அப்படின்னா அது மேகங்களில் கொஞ்சம் சேவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக மேகங்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, மூவ் ஆக ஆரம்பித்தோன்னே அது வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ப்ரிசிபிடேட் அப்படின்னா ஒரு கோல்டு லிக்யூட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க மேகத்தில். அப்படியே அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஆர்டிஃபிஷியலாக ரெயின் பெய்ய வைக்க முடியும், மழை வந்து பொழிய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தட்ட இதில் வர இம்பாக்ட்ஸ் என்ன, இதில் வர செயற்கையாக நம்ம செய்கிறோம், நம்ம இயற்கைக்கு மாறுபட்டு செயற்கையாக செய்யணும், அதில் இம்பாக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ சில்வர் அயோடைடு யூஸ் பண்ணுறதுனால இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓசோன் டிப்ளீஷன் நடக்கும், அதாவது குளோபல் வார்மிங் அதிகமாகும். ஓசோன் டிப்ளீஷன்னா அந்த கிட்டத்தட்ட சில்வர் அயோடைடு அப்படின்றது வந்து அது ஆசிட் ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஓசோன் டிப்ளீஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஓசோன் டிப்ளீஷன்னால் நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்வாட்டிக் லைஃபை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக மழை அப்படின்றது நிலப்பகுதியில் மட்டும் பெய்யாது, கடல் பகுதியிலையுமே மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து சில்வர் அயோடைடுனால பெய்கிற டாக்ஸிக் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சில்வர் அயோடைடுனால பெய்கிற புளியப்படுற மழை வந்து கடலில் படும்போது கடல் வாழ் உயிரினங்களையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்துட்டு நம்ம க்ளவுடோட ப்ரிசிபிடேஷன், அதாவது மழை பெய்ய வைக்கிறதுக்கான அந்த கூலிங் பார்ட்டிகல்ஸை வந்து அதிகமாக நம்மளுக்கு மழை பெய்யணும், கொஞ்சம் நேரத்தில் அதிகமாக மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் ரெயினே நம்ம வந்து உருவாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி மழை பெய்யும் பொழுது ரோட்டில் இருக்க டிரான்ஸ்போர்ட் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழை நின்னதுக்கப்புறம் ஹெவி ஃப்ளட்ஸ்னால அந்த பள்ளமான ஏரியாவிலலாம் அதிகப்படியான ஹெவி ஃப்ளட்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சில்வர் அயோடைடு யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அதில் டாக்ஸிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இந்த அக்வாட்டிக்கில் இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் பாதிக்கப்படுது. ஓசோன் டிப்ளீஷன், குளோபல் வார்மிங் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது கேப்டன் நம்ம வந்து கால்சியம் குளோரைட் அப்படின்ற கெமிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிஃபிஷியல் ரெயின் கேட்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கேடா, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான செலவில் தான் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் வந்து 2017 இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மான்சூனில் ரெயின் கிடைக்காதனால அவங்க வந்து
89 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி சில்வர் அயோடைடு ஆர் கால்சியம் குளோரைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 70-90 லட்சம் வரையும் செலவாயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரேடார் ரேடார் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்து டெலிவர் பண்ணிடுவோம் க்ளவுட்ஸில், அது வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகுதா, நம்மளுக்கு மழை எப்படி பெய்யுது அப்படின்ற மாதிரி அதை வந்து நோட் பண்ணுறதுக்கு ரேடார் நமக்கு தேவைப்படும். இந்த ரேடாருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ளைட்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்து நம்ம க்ளவுட்ஸில் போய் டெலிவர் பண்ணுறதுக்கு. நம்ம க்ளவுட்ஸ்க்கு மேலேருந்து அப்படி இன்ஜெக்ட் பண்ணலாம். அது போக அப்ட்ராஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்ம க்ளவுட் பேஸ் வழியாகவும் நம்ம ட்ரோன்ஸை வச்சு இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. சரி வாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ செலவாகும்னா, அந்த ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 85,000 ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மணி நேரம் வந்து அந்த க்ளவுட் சீடிங் நடந்திருக்கு பெங்களூரில், அதுக்கு மட்டும் 2 கோடி வரையும் செலவாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து 90 கோடியை நெருங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே காஸ்ட்லியான, எக்கனாமிக்கலாக ரொம்ப யோசித்து செய்யக்கூடிய விஷயந்தான். மழை பெய்யாத பட்சத்துக்கு நம்ம வந்து மேபி நம்ம கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மழை வந்து பெய்யாமல் இருந்தால். ஸோ இந்த விஷயங்களை வந்து நார்மலாக நம்ம யோசிப்போம், இயற்கையாக இருக்க முறையை வந்து செயற்கையாக மழை, அதாவது மழையை வந்து இயற்கையாக தான் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்து, மழையவே செயற்கையாக பெய்ய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, குளோபல் வார்மிங். மழை வந்து இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து கண்டிப்பாக மரங்கள் வெட்டப்படுது, மரங்கள் எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ நம்ம இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும் இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளும் ஒரு இன்டெரக்டாக ஒரு வகையாக நம்ம காரணமாக இருந்திருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபியூல் கன்சம்ஷன் ஆகிற வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், இப்போ நானே ஒரு இடத்துக்கு வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா பெட்ரோல் வந்து செலவு பண்ணி நான் பைக்கில் வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணாலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபியூல் கன்சம்ஷனான வெஹிக்கல் தேவைப்படும். ஸோ இதுக்கு ஆஃப்டர் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பேட்டரி வெஹிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா குளோபல் வார்மிங் வந்து குறையப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1 மாதத்துக்கு 1 மனுஷன் 1 மரம் நட்டாலுமே போதும், யோசித்து பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கும் நம்ம இந்தியாவில், என் மரம் நடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக மரம் நட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மழையும் வந்து நார்மலாக எப்பயும் போல் இயற்கை வந்து அது பழைய நிலைமைக்கு அது வந்து ஆப்டாயிரும், நம்ம கோவிட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப புகைமண்டலமாக இருக்க சில ஏரியாலாமே அந்த புகை எல்லாமே இல்லாமல் கிளியராக வந்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இயற்கை வந்து நம்மளோட, நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இயற்கைக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லது தான் செய்யும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் மட்டும் பார்த்துட்டு செல்ஃபிஷாக இருந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி நான் தான் வீடியோ பண்ணிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான வீடியோ போகிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி டிங் டிங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பத்திரமா சேஃப்டியாக இருங்க. So take care, thank you.